வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் நலமா என்ற திட்டத்தை இன்று தொடங்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசின் திட்டங்கள் கோரிக்கைகள் நிறைவேறியதா என மக்களிடம் நலம் விசாரித்து செயல்படுத்த நடவடிக்கை. அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. எடப்பாடி பழனிசாமியுடன் ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன். தமிழக பாஜகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் டெல்லி புறப்படுகிறார் அண்ணாமலை. பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என பேட்டி. மூன்று தொகுதிகள் கேட்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். 2 தனி சின்னத்தில் போட்டியிடுவதை ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல். வேலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மனு. தொகுதியில் வெற்றி தெளிவாக உள்ளதாக கதிரானந்த் நியூஸ் 18 பேட்டி. முன்னூறு மக்களவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தயார். இந்த வாரம் வெளியாக வாய்ப்புள்ளதாக நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் நாராயணசாமி தகவல். புதுச்சேரியில் 9 சிறுமி கொலை தொடர்பாக 19 இளைஞர் உட்பட 2 கைது. பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் சிறுமி கூச்சலிட்டதால் கொலை செய்து மூட்டையில் கட்டி வாய்க்காலில் வீசியது அம்பலம். ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் கிராமிற்கு 25 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 சவரன் 48,320 ரூபாய்க்கு விற்பனை. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தேர்தல் அறிவிப்புக்கு மின் தொடங்காவிட்டால் போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். 5,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. குஜராத்திலிருந்து போதைக்காக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திற்கு கொரியரில் வரவழைக்கப்பட்ட மாத்திரைகள். நீரில் கரைத்து போதை ஊசியாக பயன்படுத்திய 15 கைது. மக்களவைத் தேர்தல் தேதியை மார்ச் 14 அல்லது 15 தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்பு. முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 2 நடைபெறலாம் எனவும் தகவல். ஐம்பது பக்கங்கள் கொண்ட வரைவு தேர்தல் அறிக்கையை மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இன்று சமர்ப்பிக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, அக்னிபத் திட்டம் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய விவகாரம். அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் ஆர் ராசா எம்பிக்கு எதிரான இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். இலங்கைக்கு படகில் கடத்தப்படவிருந்த 108 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். மண்டபம் அருகே நடுக்கடலில் பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள். பாஜக ஆளும் மாநிலங்களில் முதலில் போதைப் பொருள் புழக்கத்தை அண்ணாமலை ஒழிக்கட்டும் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. பாஜகவைச் சேர்ந்த 14 போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்திருப்பதாகவும் விளக்கம். அண்ணாமலை அவர் கட்சியில போதைப் பொருள் நடமாட்டத்தை அவர் கட்சியில இருக்கவங்களை வந்து தடுக்கட்டும், குஜராத்தில் தடுக்கட்டும், அவங்க ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து போதைப் பொருளை முதல்ல தடுக்கட்டும். உலகம் முழுவதும் முடங்கிய பேஸ்புக், இன்ஸ்டாகிராம். சுமார் 1 நேரத்துக்கு மேலாக செயலிகள் செயல்படாததால் அவதிக்குள்ளான பயனர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 கேட்டு வரும் நிலையில் 2 மட்டுமே ஒதுக்கப்படும் என்று திமுக தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் இன்று 2 பேச்சுவார்த்தை நடத்த விசிகவுக்கு திமுக அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியானது. ஆனால் அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் விசிக தரப்பில் 3 கேட்கப்படுவதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளுடன் கள்ளக்குறிச்சி தொகுதியையும் ஒதுக்கும்படி விசிக கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இரண்டு தொகுதிகள் மட்டும் ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது. அந்த இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட திமுக தரப்பில் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற முடிவில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 54 வயதான விவேகானந்தன் மற்றும் 19 வயதான கருணாஸ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த சனிக்கிழமை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி காணாமல் போன நிலையில் சிசிடிவி பதிவுகளை வைத்து காவலர்கள் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் முத்தையால்பேட்டை சோலை நகரில் உள்ள அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடல் மூட்டையில் கிடந்தது அதிர வைத்தது. இந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேரை காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது கருணாஸ் என்பவர் காவலர்களிடமிருந்து தப்ப முற்பட்டதால் அவரிடம் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி விவேகானந்தன் தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் இதனை கண்ட கருணாசும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுமி கூச்சலிடவே இருவரும் இணைந்து கொலை செய்துள்ளனர். பின்னர் சிறுமியின் கை கால்களை கட்டி மூட்டையாக எடுத்துச் சென்று அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் வீசியது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தேர்தல் அறிவிப்புக்கு முன் தொடங்காவிடில் போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு திமுக அரசு செவிசாய்க்கவில்லை என கூறி கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தொழிற்சங்கத்துடன் ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த அரசு குழு அமைத்ததாக தொழிலாளர் நலத்துறை கூறிய நிலையில் அந்த குழு இன்று வரை கூடவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் உடனடியாக போக்குவரத்து துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எனவே போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவையினை முழுமையாக வழங்குமாறும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரியில் சிறுபான்மையின மாணவர்களை முகச்சவரம் செய்யும்படி நிர்பந்திப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு கல்லூரி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டில் உள்ள அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரியில் 206 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி உட்பட 15 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களை நீண்ட முடி தாடி வளர்க்கக்கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. தாங்கள் சிறுபான்மை மாணவர்கள் என்பதால் முகச்சவரம் செய்யும்படி கல்லூரி நிர்வாகம் நிர்பந்திப்பதாக கல்லூரியில் பயிலும் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டது சர்ச்சையானது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கல்லூரி பொறுப்பு முதல்வர் பாஸ்கரன், பல்கலைக்கழகம் சார்பில் செமஸ்டர் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் ஒழுங்குமுறை விதிகளின்படி முடிவெட்டுதல், நகம் வளர்க்கக்கூடாது என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக கூறினார். யூனிவர்சிட்டியில கொடுக்கற கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் பண்றது. அப்படிதான் அந்த காலேஜ் பிரின்சிபாலும் கொடுத்திருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷன். குறிப்பிட்டப்பட்ட ட்விட்டரில் வந்த செய்தியானது முழுதிலும் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். மாணவர்கள் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டது முற்றிலும் தவறானது என்றும் விளக்கம் அளித்தார்.